பகவத்கீதை பதினெட்டாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வகுப்பு நாற்பத்தி எட்டாவது ஸ்லோகம். சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி ந த்யஜேத் சர்வாரம்பாஹி தோஷேன தூமேனாக்னி ரிவாவ்ருதாஹ. சகஜம் கர்ம கௌந்தேய சதோஷமபி ந த்யஜேத் சர்வாரம்பாஹி தோஷேன தூமேனாக்னி ரிவாவ்ருதாஹ. தூமேனாக்னி ரிவாவ்ருதாஹ. தூமேன அக்னி ரிவாவ்ருதாஹ. கர்மத்தை பற்றி ஒரு சந்தேகத்தை பகவான் இங்கு நீக்குகின்றார் என்று பார்த்தோம். எந்த கர்மத்திலும் ஈடுபடுபவனுக்கு நான் செய்பவன் என்கின்ற கர்த்தா என்ற புத்தி இருக்கும், கர்த்திருத்துவ புத்தி. அந்த கர்மத்தை செய்யும்பொழுது மனதில் சஞ்சலம் இருக்கு, ஜப்பம் முதலியவைகளை செய்வதற்கு நேரம் இல்லாமல் போய்விடுகின்றது, முழுமையாக தன்னை கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு சில விதமான பிராப்ளங்கள், குறைகள், குற்றங்கள் இருக்கின்றது என்பதை செய்பவர்களும் உணர்கின்றார்கள், பகவானும் ஆமாம் என்று அதை ஒத்துக்கொள்கின்றார். ஆகவே பகவான் சொல்றார், ஆமாப்பா, இயற்கையில் நாம் செய்கின்ற செயல்களில் தோஷம் இருக்கு. எப்படி என்றால், நெருப்பில் புகை இருப்பது போல. ஒருத்தர் சொன்னார், சுவாமி இன்னைக்கு அந்த உதாரணம்லாம் செல்லாதுன்னார். எப்படி? கேஸ் அடுப்பு வந்துடுச்சே, அதனால அந்த உதாரணம்லாம் செல்லாது. இது அந்த காலத்து உதாரணம். அப்போ நெருப்பில் புகை இருக்கு என்பதற்காக நெருப்பை உபயோகப்படுத்தாமல் விட்டுடுறோமா? இல்லையே. ஆகவே நாம் செயல்களை விட்டுவிடக்கூடாது, குறைகள் இருந்தாலும் கூட செயல்களை விட்டுவிடக்கூடாது அப்படி சொல்றார். கர்மத்தில் குறை இருந்தாலும் அதை விட்டால் அதை விட அதிகமான குற்றம் தோஷம் வந்துவிடும் சொல்லி சொன்னார். காரணம், மன தூய்மைக்கு கர்மத்தை விட வேறு வழி கிடையாது. ஆகவே கர்மத்தை கர்மயோகமாக செய்வதை விட்டுவிடாதே. பிருகதாரண்யக உபநிஷத்தில் ஆச்சாரியர் ஆதிசங்கரர் ஞானம் நம்மை தூய்மைப்படுத்தாதுன்னு சொல்றார். அது என்ன சுவாமி? தெளிவாக சொல்றார், சாஸ்திரமானது அறிவை நமக்கு காட்டித்தரும் கண்ணாடியை போல, தவிர அது உன்னை தூய்மைப்படுத்தாது. தவத்தினால்தான், கர்மத்தை செய்வதால் தான் நீ உன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். கர்மத்துடைய பலன் உனக்கு துயரத்தை கொடுத்தாலும் சம்சாரத்தை கொடுத்தாலும் அது நம்மை தூய்மைப்படுத்தும் ஒரு சாதனம். ஞானம் நம்மை காட்டி கொடுக்கும். அப்போ எதுக்கு சுவாமி சாஸ்திரம் படிக்கணும்? அதுதான் அறிவை தந்து தவம் முதலியவைகளை எப்படி செய்யலாம் என்கின்ற அறிவையெல்லாம் சாஸ்திரம் படித்தாதான் தெரிகின்றது. ஆனால் அந்த சாஸ்திர படிப்பே நம்மை தூய்மையாக்கி விடாது. உதாரணம் சொல்கிறார், பொறாமைப்படக்கூடாது என்ற அறிவே, கோபப்படக்கூடாது என்ற அறிவே நம்மை கோபப்படாமல் பொறாமைப்படாமல் இருக்க வைக்கிறதா இல்லையா? அப்படி அறிவே நமக்கு இந்த பலனை கொடுத்தால், நிறைய பேருக்கு தெரியுது கோபப்படக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது சொல்லிட்டு. அறிவு இருந்து நம்மால் அப்படி இருக்க முடியலையே. ஆக சாஸ்திரம் ஞாபகம் ந காரகம் சொல்லிட்டு.
சாஸ்திர வார்த்தைகள். ஞாபகம் என்றால் இருப்பதை காட்டித்தரும் கண்ணாடியைப் போல, அது நம்மை மாற்றி அமைக்காது. ஆகவே நம் மனதில் அசுத்தி இருந்தால், விருப்பு வெறுப்பு அதிகம் இருந்தால், கோபதாபங்கள் அதிகமாக இருந்தால், ஆசைகள் அதிகம் இருந்தால், அந்த அசுத்தியை நீக்க செயலை தவிர கர்மத்தை தவிர வேறு மார்க்கம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்மை தூய்மைப்படுத்தும் சாதனமாகிய கர்மத்தையோ கர்மயோகத்தை விட்டு விடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றோம். எந்த ஆச்சாரியர் ஆதிசங்கரன் ஞானத்தை தவிர மோட்சத்துக்கு வேறு மார்க்கம் இல்லை என்று சொன்னாரோ அந்த அளவு ஸ்ட்ராங்கா சொல்றார், சித்த சுத்திக்கு நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள கர்மத்தை தவிர வேறு மார்க்கம் இல்லை, செயலை தவிர வேறு வழி இல்லை, மனம் இழுக்க வழி இல்லை சொல்றார். பலர் என்ன நினைக்கிறாங்க, ஆதிசங்கரர் சன்னியாசத்தை தான் அதிகம் வலியுறுத்தி சொல்றார், ஞானத்தினால்தான் முக்தி சொல்லி சொல்றார். ஆமா, உண்மைதான், பிரம்மத்தை பற்றிய ஞானத்தினால்தான் முக்தி என்கின்றார், அதில் சந்தேகம் இல்லை, அதில் மாற்றமும் இல்லை. ஆனால் சித்த சுத்தி என்கின்ற மன தூய்மை வர வேண்டும் என்றால் அது கர்மத்தினால்தான் கிடைக்கும், வெறும் அறிவினால் கிடைக்காது என்கின்றார். புரியுதே நமக்கு? ஆக மன தூய்மை தேவை என்கின்ற பட்சத்தில் கர்மத்தை விடக்கூடாது. எனக்கு மன தூய்மை இல்லை என்று தெரிந்த பிற்பாடு என்ன பண்ணணும், அந்த செயல்களிலிருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ளக்கூடாது. அப்படி விடுவித்து கொண்டால் நம்மை தூய்மைப்படுத்தும் செயலிலிருந்து நாம் விடுவித்து கொண்டு விட்டோம் சொல்லி அர்த்தம். சரி, எனக்கு மன தூய்மை இருக்குன்றது ஒரு அளவுகோல் சொல்லுங்கள் என்ன, ஒரு சுவாமிஜி சொல்வார் வைராக்கியம் தான் ஸ்கேல்னு சொல்லிட்டு, மன தூய்மையின் அளவுகோல் வைராக்கியம் சொல்லி சொல்லிட்டு, மன தூய்மை இருந்தால் வைராக்கியம் இருக்கு என்று பொருள். அந்த வைராக்கியமும் விவேகத்திலிருந்து வந்து இருக்க வேண்டும், விவேகபூர்வக வைராக்கியம், அது நிலையானதாக இருக்க வேண்டும். வைராக்கியம் இருந்தால் மனசு எப்படி இருக்கும், அமைதிப்பட்டு இருக்கும், அனித்தியத்திலிருந்து விலகிய மனதுக்கு பேர் தான் வைராக்கியம். இன்னொரு ஒரு அளவுகோல், நாம் படித்துள்ள அவ்வளவு நற்பண்புகளும் நம்முடைய சுபாவமாக இருக்கணும், இயல்பாக இருக்கணும். கோபப்படாமல் இருப்பது, பொய் சொல்லாமல் இருப்பது, இதெல்லாம் நம்முடைய சுபாவமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மனது சுத்தியை அடைந்து விட்டது என்று பொருள். என்ன இந்த இடத்துல நிறைவுரை என்பதனால சில கருத்தெல்லாம் அப்படியே ஆணித்தரமா தெளிவாக சொல்லிடுறேன் உரையாசிரியர். அப்படி இல்லை என்றால் மனது தூய்மை அடையவில்லை என்று பொருள். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சகஜம் கர்ம கௌந்தேய, சகஜம் கர்ம, நம்முடைய சுபாவமாக நம்மிடம் தோன்றியுள்ள கர்மங்கள், கடமைகள், கடமைகளை இங்க தர்மம் சொல்லி சொல்லிடுறார். சகஜம் சுபாவமாக இயல்பாக, சக என்றால் உடன் சொல்லி அர்த்தம், ஜம் என்றால் தோன்றிய, நம்முடைய சுபாவமாக நமக்கு இயல்பாக தோன்றியுள்ள நம்மிடம் உள்ள கடமைகள். பல சமயங்கள் நாம் என்ன சொல்றோமா, எனக்கு வேதாந்தெல்லாம் படிக்க நேரம் இல்லை சுவாமி, நிறைய கடமைகள் இருக்கு, அதுக்கே நேரம் சரியா இருக்கு. ஆனா அதை பத்தி இங்க பகவான் ஒரு குழு தராராம், கடமை என்பது நம்முடைய சுபாவத்துக்குத்தான் அதுக்குள்ளதான் வந்தது, அல்லது சுபாவத்தினால்தான் வந்திருக்கின்றது. அவரவர் கடமை என்பது அவரவர் சுபாவத்தினால்தான் அவரவர் எடுத்துக்கொண்டது. ஆமா, காரணம் என்ன, சகஜம், நீ உன் மனப்பக்குவத்துக்கு ஏற்றாற் போல்தான் நீ ஒரு சூழ்நிலையை உருவாக்கி சில கடமைகளுக்குள் உன்னை நீ வைத்து கொண்டுள்ளாய், அல்லது அதையே செய்தும் வருகின்றாய். அது தவறா என்றால் தவறில்லை, அது தேவைதான் என்றும் சொல்லுகின்றார், அது தேவைதான். நீ உன் மனப்பக்குவத்திற்கு தகுந்தால் போலதான் சகஜம், உன்னுடைய சுபாவத்திலிருந்து தோன்றிய கர்ம கௌந்தேயே அர்ஜுனா, சதோஷம் அப்படி, தோஷத்துடன் கூடியிருந்த பொழுதிலும் பகவான் ஒத்துக்கிட்டார், தோஷத்துடன் தான் இருக்கு இல்லைன்னு சொல்லல, என்ன தோஷம்,
நான் செய்பவன் என்கிற அகங்காரம் இருக்கு போகாது, கர்த்தத்துவம் நம்மை விட்டு போகாது இல்லையா. கடமையை செய்தால் காலம் கிடைக்காது, மனசஞ்சலம் இருக்கலாம், அல்லது நம்முடைய கடமைகளை செய்யும்போது ஏச்சு பேச்சு வரலாம், எல்லாம் இருக்காது, போற்றுதல் தூற்றுதல் வரலாம், மன ஒருமுகப்பாடு இல்லாமல் போகலாம், அலைச்சல் இருக்கலாம், எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. ஆனாலும் கூட சதோஷம் அபிநத்தேஜேத், அப்படி இருந்தாலும் குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் நீ அதை தியாகம் செய்யக்கூடாதுன்னு சொல்றார். அதாவது நம்முடைய கடமைகள் சில தோஷம் இருந்த போதிலும் சில கடமைகள் பாவம் என்ற தோஷம் கூட வரலாம் சொல்றார். அது எப்படி சொல்றீங்க? அர்ஜுனன் யுத்த காலத்துல இருக்கான், ஜெயிக்கணும், அவனுடைய யுத்த காலத்துல பல பேர் கொல்ல வேண்டியது வரும், அதனால சில விதமான பாபங்கள் வரலாம், இல்லைன்னு சொல்லல, அழிக்க வேண்டியது வருகின்றது, இருந்தாலும் பரவாயில்லை. சதோஷம் அபிநத்தேஜேத், அதை நாம் தியாகம் செய்யக்கூடாது. எதை? நம்முடைய கடமைகளை. ரொம்ப அழகா சொல்றார் இந்த இடத்தெல்லாம், அதாவது சைக்கிளாதிகள் மட்டும் இல்ல பிராக்டிக்கலா சொல்றார். ஆமா, பிராக்டிக்கலா சொல்றார். நாம சில நேரத்துல நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு விடுவோம், முன்ன சில விஷயங்கள் அப்படி இப்படி பார்த்து அப்படி இல்லைன்னு சொல்றார். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க சொல்றது போல நல்லா யோசித்துக்க, ஒன்றுக்கு 10 முறை யோசி, 1000 முறை யோசி பரவாயில்லை. பிறகு 2வது வரியில் சொல்லுகின்றார், எல்லா கர்மத்திலும் இயல்பாக சுபாவமாக இயற்கையாக தோஷம் இருக்கு, சர்வாரம்பாகி எல்லா கடமையிலும், ஆரம்பக என்றால் இங்கு கர்ம கடமை சொல்ல அர்த்தம், சர்வாரம்பாக எல்லா விதமான கடமைகளிலும் கர்மங்களிலும் வித்தவுட் எக்ஸப்ஷன் சொல்லி அர்த்தம், இங்க எந்த ஒரு கர்மத்தை எடுத்துக்கொண்டால் அதில் தோஷம் இருக்கின்றது. உதாரணம் நிறைய சொல்லுவாங்க, சில உதாரணத்தை பார்க்கலாம். தானம் பண்றோம் நல்லது தான், தவம் பண்றோம் நல்லது தான், மௌன விரதம் இருக்கும் நல்லது தான், ஆனால் நமக்கு என்னன்னா, நான் தானம் செய்பவன், நான் ரொம்ப தவம் பண்றவனாக்கும், நான் ரொம்ப மௌன விரதம் இருக்கிறவனாக்கும், நான் ரொம்ப உபாசனை பண்றவனாக்கும், நான் நிறைய ஜபம் பண்றவனாக்கும், இப்படியெல்லாம் மனதில் வந்துடுமா என்ன? இதெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்கத்தான் இருக்கும், அதுக்காக நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது, அதனால்தான் சாமி நான் பண்றதில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. பண்ணணும், பண்றதே இல்லை அப்புறம் எங்க தோஷம், பண்ணணும். அப்போ எந்த ஒரு கர்மத்தை செய்தாலும் நான் தபஸ்வி என்று தவம் செய்வதற்கு என்ன வந்துடுமா? எந்த ஒரு சாதனை செய்தாலும் இந்த தோஷம் இருக்கத்தான் இருக்கு. ஆகவே சர்வாரம்பாக தோஷேன, ஏதாவது ஒரு தோஷத்தில் தோஷம் இருக்கும். கடைசியில் சொல்றார் பாருங்க, ஆவருதாக, அது மூடப்பட்டுள்ளது, அந்த தோஷம் கூடியிருக்கின்றது. எந்த ஒரு செயல் செய்தாலும் ஏதாவது ஒரு தோஷத்தினால் அது மூடப்பட்டிருக்கின்றது, சேர்ந்திருக்கின்றது. எதை போல? தூமேன அக்னி இவ, இவ இதை போல, எதை போல? அக்னி நெருப்பு, தூமேன புகையினால் ஆவருத்த இவ, மூடப்பட்டுள்ளது போல, நெருப்பானது புகையினால் மூடப்பட்டுள்ளது போல. ரொம்ப அழகா சொல்றாரு, புகை சமையல் உதவி செய்யலை, டிஸ்டர்ப் தான் பண்ணுறது, இருந்தாலும் கூட அதில் உள்ள உஷ்ணம் தான் நமக்கு தேவை, அதுக்காக விட்டுடுறோமா? நம்ம புகைக்காக நெருப்பை விட்டால் நமக்கு சாப்பாடு கிடைக்குமா, பக்குவப்படுத்தணுமே. அது போல கர்மம் என்று இருந்தால் புகை போல ஏதோ ஒரு தோஷம் இருக்கு, அதற்காக அந்த தோஷத்தை மட்டும் பார்த்து விட்டு நான் கர்மத்தை செயல்களை செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அது நெருப்பில் புகை உள்ளது இருக்கு இல்லையா, அதனால் நெருப்பை பயன்படுத்தாமல் விழுவதில்லை. ஆகவே நமக்கு சில தோஷங்கள் இருந்தாலும் நாம் என்ன செய்யணுமா? கடமைகளில் இருந்துதான் ஆக வேண்டும். எதுவரை? அதையும் சொல்றார், சித்த சுத்தியை அடையும் வரை. சாமி எனக்கு இந்த பிறவில சித்த சுத்தி வருன்ற நம்பிக்கையே இல்லை, அடுத்த பிறவிலாவது பார்ப்போம் அப்படி சொல்லி சொன்னா பரவாயில்ல, தப்பு இல்லை, இந்த பிறவில செய்துதான் ஆகணும். விவேக வைராகியம் சமமாதி சக்க சம்பத்தி வரும் வரை நாம் நம்முடைய கடமைகளில் இருந்துதான் ஆக வேண்டும், முழுமையாக அதை விடக்கூடாது. சரி, முழுமையான விட்டுட்டேனே, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் அப்படி உட்கார்ந்துருக்கேன்னு சொல்லி சொன்னா பரவாயில்லை,
அது நீ விட்டுட்டு உட்கார்ந்துருந்தினா கூட சன்னியாசியா அந்த தகுதிகளை வரவழைக்கிறதுக்கு என்னென்ன சாதனங்கள் இருக்கோ செய்யின்னு சொல்கிறார். நீ இருக்கிற இடத்துல சில கடமைகள் இருக்கும், அதை நீ செய்யலாம், செய். ஆக சித்தசுத்தி வர வர நமது கடமைகளை குறைத்து கொள்ளலாம். ஃபுல்லாக முழுமையாக நாம் விட்டு விடக்கூடாது, தியாகம் செய்து விடக்கூடாது. தியாகே நைக்கே அமிர்தத்துவமான சுகு அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்கிறது. தியாகத்தினால்தான் மோட்சம் என்கிறதே சொல்லி சொன்னால் அது எப்படி படிக்கணுமா? சித்த சுத்திக்கு பிறகு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் அந்த அர்த்தத்தை. சித்த சுத்திக்கு மன தூய்மைக்கு பிறகே தியாகத்தினால் மோட்சம். சாஸ்திர வார்த்தையிலே சரியாக நாம் மேனிப்புலேட் பண்ணணும், அர்த்தம் பண்ணணும். சித்த சுத்தி அடையும் வரை கர்மம் தான் நமக்கு சுத்தியை தரும். ஏன் எப்படி என்பதெல்லாம் முன்ன நிறைய பார்த்துருக்கின்றோம். ஆக இந்த ஸ்லோகத்துடன் கர்மயோகத்தினுடைய சாரம் நிறைவு பெறுகின்றது. 45வது ஸ்லோகம் முதல் 48வது ஸ்லோகம் வரை பகவான் இந்த கருத்துக்களை அழகாக சொல்லி நிறைவு செய்கின்றார். நல்ல கருத்துக்கள்லாம் அழகாக இங்கே சொல்லியிருக்கார். இங்கு சுதர்மத்தை வலியுறுத்தினார். உன் கடமையை நீ செய்துதான் ஆக வேண்டும் சொல்லி சொன்னார். நம்முடைய கடமையை சரிவர செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, பிறருடைய கடமையில் நீ சென்று விடாது சொல்லி சொன்னார். அர்ஜுனனே ஒரு வகையில் போர்க்களத்தில் தோல்வி அடைந்தாலும், சரியாக அந்த போர் யுத்தத்தை நீ செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லை, பரதர்மத்திற்கு சென்று விடாதே, சன்னியாசியா போய்விடாதே, சூழ்நிலையினால் வரக்கூடிய மன அழுத்தம் அதனால் விட்டு விடாது. ஆக பிறருடைய கடமையை செய்வதை காட்டிலும், காட்டில் போய் சன்னியாசியாக உட்கார்ந்திருப்பதை காட்டிலும், அங்கு போய் நல்லா பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், ஜபம் பண்ணுவேன்னு சொல்வதை காட்டிலும், நீ நினைக்கிற உண்மையில் உன்னால் அங்கு சென்று உன்னால் வெற்றி கொள்ள முடியாது. ரொம்ப அழகாக சொல்கிற மேலோட்டமாக அந்த நேரத்தில் உனக்கு அந்த மன அழுத்தம் வருத்தம் அல்ல வேறு எதுனா அந்த துன்பத்தினால் உன் மனசு அப்படிலாம் இருக்கலாம், ஆனால் அது சரி வராது. உன் சுதர்மத்தை செய்யணும். சுதர்மம் மட்டும் இல்லை, கர்மம் என்று சொன்னாலே குறை இருக்கும். குறையை மட்டும் பார்த்துவிட்டு நிறைவை தருகின்ற அல்லது மன தூய்மை தருகின்ற கர்மத்தை விட்டு விடாது. எந்த ஒரு ஃபீல்டு எடுத்துக்கிட்டாலும் சைடு எஃபெக்ட் இருக்கப்பா, தவறு இருக்கத்தான் இருக்கு. அதை பார்த்து மட்டும் உன்னுடைய செயல்களை விட்டு விடாதே, விட்டு விடாதே, விட்டு விடாதே. மறுபடியும் சொல்ற, அங்கேயும் சொன்னார், இங்கேயும் சொல்றார். ஏனென்றால் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் என்ன பண்ண போற, அதை முடிவு பண்ணு. எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருந்தா என்ன பண்ண, கொஞ்ச நேரம் இருக்கலாம், எவ்வளவு நேரம் தான் உன்னால அப்படி உட்காந்துருக்க முடியும்? எவ்வளவு நேரம் தான் ஜபம் பண்ணு, எவ்வளவு நேரம் தான் தியானம் பண்ணு, எவ்வளவு நேரம் தான் பாராயணம் பண்ணு, எவ்வளவு நேரம் தான் சாஸ்திரம் படிப்பேன், என்னதான் பண்ணுவேன், எத்தனை நாள் தான் பண்ணுவேன், எவ்வளவு காலம் பண்ணுவேன், இருக்கே ஆயுள் இருக்கு. அப்போ எப்போ நீ கர்மத்தை விடலாம்? ஞான யோகத்துக்கு நீ தகுதியான பிறகு விடலாம். அப்படியானால் எது ஞான யோகம் சுவாமி? அது அடுத்த ஸ்லோகத்திலிருந்து ஞான யோக சாரத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றார் பகவான். 49வது ஸ்லோகம் ரொம்ப அழகாகத்தான் இந்த 18வது அத்தியாயமே ஒரு அற்புதமாக இருக்கிற விஷயங்களை நல்லா சொல்லிட்டு வர, தெளிவாக சொல்லிடுறார், வெளிப்படையாக சொல்லிடுறார். அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹ நைஷ்கர்ம்ய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா விகத ஸ்பிருஹ நைஷ்கர்ம்ய சித்திம் பரமாம் சந்நியாசேனாதி கச்சதி. இந்த 49வது ஸ்லோகம் முதல் 54வது ஸ்லோகம் வரை ஞான யோக சாரம் அழகான ஸ்லோகங்கள் சொல்றார். சாரமாக பகவான் பிழிந்து கொடுக்கிறார் சொல்றார். இந்த அத்தியாயமே அப்படிதான், எல்லா விஷயங்களும்
சிலதெல்லாம் அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட் இருக்காதான், ஜூஸ் ஆகி சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் இருக்கும், அதில் கொஞ்சம் எசன்ஸ் மற்றதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் இருக்கும். பலாப்பழமும் இனி பார்த்தா இருங்க, அதை தேனில் போட்டு சாப்பிட்டா அது போட. அந்த எசன்ஸ் ஜூஸ் தான் இந்த ஸ்லோகங்கள் சொல்கிறார், கருத்து சொல்கிறார். சென்ற ஸ்லோகத்தில் சதோஷம் அபி கவுந்தேய, கர்மத்திலே தோஷம் இருந்தாலும் நத்தேஜே விடக்கூடாது சொல்லி சொன்னார் இல்லையா. இங்கே அடுத்த ஸ்லோகத்திலேயே இங்கே கடைசியில் என்ன சொல்கிறார் பாருங்க, சந்நியாசேன அதிகச்சத்து, சந்நியாசத்தினால் மோட்சத்தை அடைகின்றான்னு சொல்லி சொல்கிறான். இப்போது இதை நாமே படித்தா எவ்வளோ தெளிவாங்க சொன்னார் இந்த முன்ன ஸ்லோகம் வரையிலும், இந்த ஸ்லோகத்தில் எவ்வளோ குழப்பலாக இருந்தது. ஆக எவ்வளோ தெளிவாக சொன்னாரோ அந்த அளவுக்கு இங்கே குழப்பறார் அப்படி நமக்கு தோணும். ஆனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இது. எதில் எதில் சந்நியாச விஷயத்திலும் கர்ம விஷயத்திலும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இது. இல்லை என்றால் கடைசி வரையில் அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கும். இங்கு பகவான் என்ன சொல்கின்றார், சித்த சுத்தி மன தூய்மை என்கின்ற படிக்கு அந்த மன தூய்மை அடைந்த பிறகு கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணோம், கர்மத்தை விட்டே ஆகணும், அதில் சந்தேகம் இல்லை. எதுவரை? மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். நிறைய பேர் என்ன பண்ணும், அதனால நான் மந்திரம் ஜபிக்க வேண்டும். மனமது செம்மை ஆனால் அதில் என்ன அர்த்தம், ஆகும் வரை நீ மந்திரம் ஜபிக்க வேண்டும் சொல்லி அர்த்தம். அங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிடிச்சதுன்றதுக்காக நாம அர்த்தத்தை பண்ணிக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும். நம்முடைய தகுதி என்னவோ அந்த தகுதியின் அடிப்படையில் சாதனங்களை மேற்கொள்ள வேண்டும், இதுதான் முக்கியம். தெரிஞ்சு வச்சுக்கலாம், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். கர்மம்னா என்ன, பக்தின்னா என்ன, ஞானம் என்ன, என்ன மோட்சம்னா என்ன, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனாலும் அதில் நம்முடைய தகுதி என்ன? ஆக ஞான யோகத்துக்கு வந்தே ஆகணும், அதன் பிறகு கர்ம யோகத்தில் இருந்துகிட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் கர்ம யோகத்தை விடும் பொழுது அங்கு நம்முடைய மனநிலை என்ன, தகுதி என்ன பார்த்து கொள்ள வேண்டும். ஆக கர்மத்தை விடுவது என்பது எல்லாவற்றையும் விடுவது என்று பொருள் இல்லை, சாதனங்களை மாற்றிக்கொள்வது. சிலர் என்ன நினைப்பாங்க, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டாருப்பா, அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னா என்ன ஆகும், அவர் நிறைய நேரம் கிடைக்கும், 24 மணி நேரம் அவர் கையில் தான் இருக்கு. அப்படி 24 மணி நேரம் நம்ம கையில் இருக்கும் பொழுது அந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கணுமா, நமக்கு அந்த 24 மணி நேரமும் நம்முடைய சாதனங்களுக்கு போதுமானதா போதலையேன்னு சொல்லி நினைக்கணுமா? அந்த அளவுக்கு உனக்கு மன தகுதி ப்ரிப்பரேஷன் இருந்ததுன்னா உன்னை எங்கேஜ் பண்ணிக்க முடியும் சொல்லி சொன்னா நீ கர்மத்தை விடலாம். அந்த சாதனங்கள் பிரவிற்த்தி ரூபமான சாதனங்கள், நிவிற்த்தி ரூபமான சாதனங்கள் என்று ரெண்டாக பிரிக்கப்பட்டுள்ளது. கர்மயோகம், தானம், தவம், பூஜை, யஜ்ஞம், யாத்திரை, சமுதாய சேவை, இவைகள் எல்லாம் என்ன, பிரவிற்த்தி ரூபமான சாதனங்கள். எதற்கு? நம்முடைய மன தூய்மை பெறுவதற்கு, சித்த சுத்தியை தருபவை. பிறகு ஞான யோகம் என்றால் நிவிற்த்தி ரூபமான சாதனங்கள், மௌனம், ஏகாந்தம் இல்லையா, ஏகாந்தே சுகம் ஆச்சரியம், ஏகாந்தம் கடமைகளை விட்டு இருப்பது, அபரிக்கிரகம், வைராக்கியம், சந்நியாசம், எல்லாம் இதெல்லாம் என்ன, நிவிற்த்தி ரூபமான சாதனம். எந்த பொருளையும் பற்றாமல் இருத்தல், தியாகம், இவைகள் எல்லாம் நிவிற்த்தி ரூபமான சாதனங்கள். அல்லது பகவானின் நாமத்தையே சொல்லிக்கிட்டு இருக்கிறது, ஞானதேவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இப்படி ரெண்டு விதமா சாதனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, பிரவிற்த்தி ரூப கர்மயோகம். இதில் பக்குவம் அடைந்தவர்கள் தான் நிவிற்த்தி ரூபமான சாதனத்துக்கு வர வேண்டும். இங்கே ஞான யோகம் என்றால் என்ன, அதை பற்றிய சாராம்சத்தை பகவான் விளக்கமாக சொல்ல போகின்றார். ஆனால் ரொம்ப பெருசாக சொல்ல போகிறதில்லை, சாரமாக தான் சொல்ல போகின்றோம். ஒருவன் எதனால் மோட்சத்தை அடைவான் என்று சொல்லும் பொழுது மோட்சத்தினுடைய சொரூபத்தை இந்த ஸ்லோகத்திலே சொல்லியிருக்கின்றான்.
முதல் வரியில் நிவர்த்தி ரூபமான சாதனங்களாக சில சொல்லப்படுகின்றது. எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க, ஸ்லோகத்தை பார்க்கலாம். அசக்த புத்தி, பற்றில்லாத அறிவை உடையவன், பற்றில்லாத புத்தி. அறிவனுடைய அளவில் எல்லாமே அசாரம் என்று புரிந்து கொண்டான். அறிவின் அடிப்படையில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாம் என்ன? அசாரம். அறிவில் புரிஞ்சுக்கிட்டான், அதனால அவைகளுக்கு அவன் வேல்யூவே கொடுக்கறது இல்லை. எவ்வளவு பெரிய வேல்யூவான பொருளா இருந்தாலும் இவன் அதுக்கு வேல்யூ கொடுக்கறது இல்லை. இன்னொரு ஒரு கருத்து சொல்லுவாங்க, என்னை திருப்திப்படுத்துகின்ற சக்தி இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருளுக்கும் கிடையாது. தெளிவா புரிஞ்சிருக்கிறான். சொப்பனம் என்று துணிந்தான்னு சொல்றார் கைவல்லி நவநீத ஆசிரியர். எல்லாம் சொப்பனம்தான். அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்ய பஜஸ்வமா. அதுக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு இன்பத்தை கொடுக்கும் பொருளுக்கும் அறிவில் மதிப்பில்லாத தன்மை நிலை. அல்லது நாம் எந்தெந்த பொருளை எல்லாம் அடைந்துள்ளோமோ அதில் பற்றில்லாத தன்மை. அசக்த புத்திகி சர்வத்ர, சர்வத்ர என்றால் நம்மை சுற்றி உள்ள அனைத்து பொருள்களிடத்திலும் பற்றில்லாத தன்மை. நம்ம இடத்துல பொருள் இருக்கலாம், இருக்கு, ஆனால் அந்த பொருளை புத்தியானது பற்றி கொண்டிருக்கவில்லை. அது அதுதான் இங்க அசக்த புத்தி சர்வத்ர. பாருங்க, யோசித்து பார்த்தா தெரியும், பொருள் இருக்கு, வீடு இருக்கு, மற்ற எல்லா பொருளும் இருக்கு, அது எதுல இருக்கு? அந்த பொருள்களை விட்டுட்டு நம்ம எங்கேயோ தான் தூரம் இருப்போம், பல மைலுக்கு அப்புறம் இருப்போம். எங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? புத்தியில மனசுல தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை வீடு இருக்கத்தான் இருக்கு, அது என்ன பண்ணுது? அது ஆனா நம்ம மனசுல என்ன இருக்கு? என்னுடைய வீடு. லாக்கர்ல என்ன இருக்கு? அது என்னுடைய பொருள். நினைக்கிறோமா இல்லையா? தப்பா சரியா அங்க சொல்ல வரல. புத்தியில தான் இந்த பற்று இருக்குன்னு சொல்றான், மனசுல தான் இந்த பற்று இருக்கு. அதான் சொல்றேன், பொருள் இருக்கு, ஆனால் இந்த பொருளை இவனுடைய புத்தி பற்றி கொண்டிருக்கவில்லை, அதை பிடிச்சுக்கிட்டு இல்லை. அதுதான் அசக்த புத்தி சர்வத்ர. பிறகு அடுத்து சொல் பாருங்க, ஜிதாத்மா. இங்க ஆத்மா என்ற சொல்லுக்கு மனம் என்று அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் பெரியவங்க இடத்துல கேட்கிற இதனுடைய பிரயோஜனம். இந்த இடத்துல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், கஷ்டப்படாம அழகா சொல்லிடுவாங்க, முரண்பாடு இல்லாம சொல்லிடுவாங்க. ஜிதாத்மா, ஜிதாக சொல்லி சொன்னா வெற்றி கொண்ட ஜிதம். ஆத்மா மனதை உடையவர்கள், வெற்றி கொண்ட மனத்தை உடையவர்கள். சமகன் சொல்றார், சமதமாதி சொன்ன பாருங்க, மனதை வெற்றி கொண்டவர்கள். இவர்களுக்கு மனமானது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போல கருவியா இருக்கு. இவன் மனதை பயன்படுத்துகின்றான். மனம் இவனை பயன்படுத்துவதில்லை, மனதை இவன் பயன்படுத்துகின்றான். அசக்த புத்தி சர்வத்ர ஜிதாத்மா. அடுத்த சொல் பாருங்க, விகத ஸ்பிருக. மனதில், மனதிலே எந்த பொருள் மீதும் பற்றில்லாதவன். ஸ்பிருக சொல்லி சொல்றார், ஆமா ஸ்பிருக அல்ல, அல்லது ஸ்பிருகா அப்படி சொன்னா பற்றான். மனக்கொதிப்பு அற்றவன், விகதாக பற்றில்லாத மனதை உடையவன். இவன் மனதும் எதையும் பற்றி கொண்டில்லை, மனதளவில் எதையும் இவன் பற்றி கொண்டுவில்லை, இருக்கவில்லை. சில சமயங்களில் அறிவு சிலதை பற்றி இருக்காது, ஆனால் மனது அதை பற்றி கொண்டிருக்கின்றார். இந்த உணவு உங்களுடைய உடலுக்கு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். அறிவில் தெரியும், அறிவில் பற்று இருக்காது, மோகம் இருக்காது, ஆனால் மனதுல அதனுடைய டேஸ்ட் பதிஞ்சிருக்கு. வேணும் கண்ணு இருக்கிறத சாப்பிட்டுடுவோம், அறிவு இருந்தும் சாப்பிட்டுடுவோம். அறிவில் ஒத்துக்காதுன்னு தெரியும், ஆனால் மனது என்ன பண்றது? சாப்பிட வச்சிடும். அதுதான் இங்க சொல்றாரு. விகத ஸ்பிருகாக, மனதினுடைய அளவிலும் பற்றற்றவனாக இருக்கின்றான். அதுதான் அசக்த புத்தி. புத்தியிலும் பற்றில்லை, மனது அளவிலும் எமோஷன் லெவல்லையும் அவனுக்கு அதன் மீது பற்றில்லை. அல்லது அப்ராப்த வஸ்துனி, அழகா சொல்ற,
நாம் அடையாத பொருள்களிலும் கூட பற்றில்லாத தன்மை, அவைகள் வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத தன்மை. நம்ம பொருள்களை ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று, நாம் அடைந்த பொருள்களை தான் நம்ம பற்றில்லை, அடையாத பொருள்கள்ல அதுலயும் பற்றில்லை. ஏனென்றால் இந்த கதிதான் அதுக்கும் போன்னிடும். இருக்கிறத இந்த கதினா இனி வரப்போறதுக்கு என்ன, அதே கதி தான் புரிஞ்சுக்கிட்டு இருப்பான். சில நேரம் இப்படி ஆகிடும், நம்மகிட்ட இருக்கிற பொருள் நம்ம பற்றி இருக்காது, இனி வரக்கூடிய பொருள் எதுனா இருந்ததுன்னா அதுல வந்துட்டு என்ன பண்றது, வந்துடுது அப்படி. ஆக நாம் அடைந்த விஷயங்கள், நாம் அடையாத விஷயங்கள், நாம் அடையாத பொருள்களில் நமக்கு பற்றில்லை, அது வேண்டும் இது வேண்டும் என்ற பற்று இல்லை என்று அர்த்தம். அதான் சொல்றேன், அடைந்த பொருளை விடமாட்டேன் என்ற பற்றும் இல்லை, அல்லது அசக்த புத்தி இல்லை, புத்தி என்ற புத்தி அளவில் விஞ்ஞானமய கோஷத்திலும் இவனுக்கு பற்று இல்லை. விகதஸ்பிருக மனோமய கோஷத்திலும் பற்றற்றவனாக இவன் இருக்கின்றான். ஆக இந்த முதல் வரியில் சொன்ன இந்த மூன்று விதமான இலக்கணங்களை எல்லாம் உடைய மனதை உடைய ஒரு சாதகன் இப்படிப்பட்ட பலனை அடைகின்றான் என்று இரண்டாவது வரியில் சொல்லுகின்றான். புத்தி அளவிலும் பற்றில்லை, மனதளவிலும் பற்றில்லை, அப்படிப்பட்ட என்ன பலனை அடைகின்றான், நைஷ்கர்ம சித்திம் பரமா. இதுதான் இந்த சாதகன் அடைகின்ற லட்சியம். எதனால் அடைகின்றான், ஞான யோகத்தினால். ஆனா ஞான யோகம் என்ற வார்த்தையை பகவான் இங்கு பயன்படுத்தல, அந்த ஞான யோகத்தை இங்கு பகவான் குறிப்பிடுகின்ற, அதற்காக குறிப்பிடுகின்ற வார்த்தை சந்நியாசேன அதிகச்சது. இரண்டாவது ஒரு கடைசி பகுதி பாருங்க, நைஷ்கர்ம சித்தியை பிறகு பார்க்கலாம். இங்க சந்நியாசேன அதிகச்சதி, சந்நியாசத்தினால் அடைகின்றான். சாமி இது வரைக்கும் சந்நியாசத்தினால மட்டும் மோட்சம் இல்லைன்னு சொல்லி சொன்னீங்களே, இந்த இடத்துல என்ன சொல்லி சொன்னா, இங்க சந்நியாசேன அதிகச்சது சொல்லி சொன்னா சந்நியாசம் என்ற வார்த்தைக்கு ஞான யோகத்தினால் சொல்லி அர்த்தம். இந்த ஸ்லோகங்கள்லாம் இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும், ஞான யோகத்தினால். இப்படிப்பட்ட சாதகன் சந்நியாசத்தினால் நைஷ்கர்ம சித்தி, நைஷ்கர்ம என்ற நிலையை அடைகின்றான். நைஷ்கர்ம சித்தின்னு ஒரு சித்தி கிரந்தம் இருக்கு. அந்த நைஷ்கர்யம் என்பது எப்படிப்பட்டது, வார்த்தைக்கு விளக்கத்தை பிறகு பார்க்கலாம். பரமா மிக மிக மேலான அதிகச்சத்து, அந்த நிலையை அவன் அடைகின்றான். எதனால், சந்நியாசத்தினால். ஆக நைஷ்கர்ம சித்தி அடைகின்றான். இங்கு சந்நியாசம் என்றால் என்ன, ஞான யோகம் என்ற சொல்லுக்கு பதிலாக பகவான் இங்கு பயன்படுத்தி சொல்தான் சந்நியாசம். சந்நியாசேன்னு சொல்லி சொன்னா ஞான யோகேனு போட்டுவிட்டான். ஞான யோகத்தினால் ஒருவன் மோட்சத்தை அடைகின்றான். கர்மயோகத்தினால் உபாசனையினால் எதை அடைகின்றான், ஞான யோகத்துக்கு தகுதியை அடைகின்றான். அப்படிப்பட்ட மனதை அடைகின்றான் புரிந்து கொள்ள வேண்டுமா, ஞான யோகத்தை மேற்கொண்டு இவன் மோட்சத்தை அடைகின்றான். மோட்சத்துக்கு ரெண்டு படி சொல்லி சொன்னா, முதல் படி கர்மயோகம் கீழ்ப்படி, அடுத்த படி ஞான யோகம். ஞான யோகத்தினால் மோட்சம் என்பதை அடைந்து விடுகின்றான். மோட்சத்து மேல என்ன படி சுவாமின்னா, மோட்சத்து மேல ஒரு படியும் இல்லை. ஏன், பரமாம் என்ற வார்த்தையை போட்டார், ரொம்ப ஜாகிரதையா தான் பயன்படுத்தியிருக்காங்க. மேலான மோட்சத்தை அடைகின்ற, அதுக்கு மேல ஒண்ணு இல்லை. அது சந்நியாசேன என்று ஏன் இங்கு சொன்னார் சொல்லி சொன்னா, அதுக்கு அழகா விளக்கம் சொல்றாங்க. ஒரு காலத்துல ஆசிரமங்கள், ஆசிரம வாழ்க்கை பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்ற முறையில் இருந்து வந்தது. அந்தந்த ஆசிரம வாழ்க்கை முறையில் இருந்து கொண்டு அந்தந்த தர்மங்களை அவர் அவர்கள் அப்படியே பின்பற்றி வந்தார்கள். ஒரு காலத்தை முடிஞ்சது, பிரம்மச்சரியம் சன்னியாசி சமைக்க கூடாது. ஆமா, அதனாலதான் சன்னியாசி சாப்பாட்டுக்கு நிறகுன்னு சொல்லுவாங்க, சித்தான்னு சொல்லுவாங்க, நிரக்னி. அவன் வைதிக கடமைகளுக்காக அக்னி கிட்ட போகிறது இல்லை, லௌகீகமான விஷயத்துக்காக அக்னி கிட்ட போறது இல்லை, உணவுக்காக. அவன் சமைக்கக்கூடாது, சித்தான் அவனுக்கு ஏற்கனவே அண்ணன் சமைக்கப்பட்டு விட்டது இருக்கும், இருந்தால் சாப்பிடலாம் இல்லைன்னா இல்லை. உருக்கமுடன் என் பசிக்கு உணவு கொண்டு வந்தால் உண்பேன், பெருக்க தவிக்கணும் போகேன் போகேன்னு சொல்லி சொன்னார், சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு சாமி இருந்தாரா,
சாப்பாடு கேட்டார். அந்த அம்மா வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே இவர் ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தார். இங்கே வந்தவங்க கேட்டார், என்ன நீங்கள் என்ன முணுமுணுக்கிறீங்க? இல்லை, சாப்பாடு கிடைக்கலன்னா நேற்று பண்ணதை போல் பண்ணிடலான்னு நினச்சி. என்ன பண்ணுவீங்க? நேற்று சாப்பாடு கிடைக்கல, போய் சும்மா படுத்துட்டேன், அதே போல் இன்றைக்கி போய் படுத்துடலான்னு நினச்சிருக்கேன். நிறைய நியமங்கள்லாம் இருக்குது. பொதுவாக சொல்லுவாங்க, சன்னியாசி எத்தி தர்மத்தை படிச்சுட்டு சன்னியாசம் வாங்கணும்னா, சன்னியாசம் வேண்டான்னு சன்னியாசத்தை சன்னியாசம் பண்ணிவிடும். அவ்வளோ நியமங்கள் இருக்கு. நீங்கள் நிறைய விஷயங்களில் அப்படி இப்படி இருந்தாலும் அந்த ஒரு ஸ்பிரிட்டோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அது விஷயம் வேறு. சரி, இந்த நியமத்தெல்லாம் எவ்வளவு காலம் வரைக்கும் பின்பற்ற முடியும்? அந்த காலத்துலலாம் ஒரு சன்னியாசிய பிரம்மச்சாரியை யாருடைய வீட்டுக்கோ மற்றதுக்கோ சாப்பாடு உணவுன்னு சொல்லி போய் கேட்டோம்னா என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் கொடுப்பாங்க. அது அவங்களுக்கு கடமையாக வச்சுருக்கு. திருக்குறளில் வள்ளுவ பெருமானும் சொல்லியிருக்கிறார், இவங்களுக்கெல்லாம் இல்லறவாசி தான் இவங்களுக்கெல்லாம் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அவனுக்கு தான் பணம் சம்பாதிக்க பொறுப்பு இருக்குது, இன்பங்களை அனுபவிக்க பொறுப்பு இருக்குது, இவர்களை பிரம்மச்சாரியை வானப்புறத்தை சன்னியாசிகளும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தான் இருக்குது, உணவு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமாம், சன்னியாசி பொறுப்பு இல்லாதவன் ஒரு வகையில், உண்மைதான். சன்னியாசி தான் என்ன, பொறுப்பே இல்லாதவன். ஆனால் சமுதாயத்தில் என்ன சொல்ற, சாமி இதெல்லாம் நீங்கள் தான் பொறுப்பாக பண்ணணும். நிறைய மாறி ஆகினால் ஒரு காலத்துல இருந்த அந்த இல்லற தர்ம முறைகள் இப்போ நிறைய மாறி போயிட்டதுனால நாம் என்ன பண்ண முடியல, அதே போல இருந்து கொள்ள முடியவில்லை. சிலதெல்லாம் தேவைகளுக்காக சிலதெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கு. அதோட கூட மட்டும் இல்லை, இந்த தேசத்தில் உணவானது விற்பனைக்கான பொருள் இல்லை, கல்வியும் விற்பனைக்கான பொருள் இல்லை. ஆமாம், ரெண்டுமே இலவசமாக இந்த தேசத்தில் கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஒரு பிரம்மச்சாரி குருகுலத்தில் இருக்கான்னு சொல்லி சொன்னால் அவன் குருவுக்கு பணிவிடை செய்து படிச்சுக்கணும். அங்கே என்ன அவர் கொடுக்குறாரோ அதை சாப்பிட்டு படிச்சுக்கணும், அப்போ தான் படிப்பும் வரும். அந்த குருவுக்கு அவர் செய்து கொடுத்த, அதனால தான் குரு கொஞ்சம் பிரபல்யம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நாலு பேர் கொண்டு எதுனா கொடுப்பாங்க, அதை வச்சு அந்த அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து சாப்பாடு கொடுப்பாங்க, தங்க இடம் கொடுப்பாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. அவன் அங்கே சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த பாடத்தை படிச்சுட்டு வெளியே வரணும். அப்படி படிச்சுட்டு போனவங்க அந்த குருவுக்கு அந்த குருகுலத்துக்கு ஏதோ கொடுப்பாங்க. இப்படிதான் வாழ்க்கை இருந்தது. சமீப காலத்தில் கூட மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கேள்விப்பட்டிருப்போம், திருவாவூர் ஆதீனத்தினுடைய ஆஸ்தான இதுவாக இருந்தவர். அந்த வரலாறுலாம் படித்து பாருங்க. அங்கே சுப்பிரமணிய தேசிகர் அப்போ இருந்து அந்த மடாதிபதிக்கு அவருக்கு இருந்த அந்த ஆத்மார்த்தமான அந்த உறவுகள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது யார் எழுதுறாங்க, கீவாஜா எழுதியிருக்கார். தன்னுடைய குருவாகிய ஊவேசாவை பற்றி எழுதியிருக்கார். ஊவே சாமிநாத ஐயர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைங்களுடைய சிஷ்யர். அவர் எடுத்து போகும்பொழுது அவரே ரொம்ப சிரமத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கார். இருந்தாலும் வரக்கூடிய மாணவர்களுக்கு சாப்பாடு கொடுத்து தங்க இடம் கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். நம்ம கண்ணெதிர்க்க பார்க்குற விஷயங்கள் அது அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் பணம் இருந்தால் தான் படிப்பு அப்படிலாம் கிடையாது. தகுதியான மாணவன் வந்தால் குருவானவர் அவன் தகுதியானு தெரிஞ்ச சொல்லி கொடுத்தே ஆகணும், சொல்லி கொடுப்பார். ரேட் எல்லாம் பேசுறது இல்லை. அப்படி பணமும் உணவும், பணம் இல்லை, படிப்பும் உணவும் விற்பனைக்குரிய பொருள் என்று இல்லாத காலத்தில் இந்த ஆசிரம தர்மத்தை பின்பற்ற முடியும். எங்க போனாலும் சாப்பாடு கிடைக்கும். இல்லைன்னா காசி முதல் ராமேஸ்வரம் வரை, காஷ்மீர் வரை, அங்கிருந்து எல்லாம் வந்து புறப்பட்டு போன இவங்களாம் எந்த ஹோட்டலை நம்பி, எந்த லாட்டியை நம்பி, எங்கே சாப்பாடு கிடைக்குன்னு எத்தனை நம்பி புறப்பட்டு போனாங்க. இன்றைக்கி அந்த தேசத்தில் இருக்குது. இதில் தமிழ்நாடு தான் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்குது, எங்கே போனாலும் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்குது. இன்றைக்கி கூட நிறைய விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லி சொல்லவே முடியாது. நம்பி போனால் தான் தெரியும். ஒருத்தர் சொன்னார் அழகாக, இப்படிலாம் நம்பி வந்தால் கிடைக்கின்றது என்ன ஆதாரம்னா, சும்மா தூரம் நின்றுட்டுலாம் சொல்லிட்டு இருக்காருங்க, குதிச்சு பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இதனுடைய உண்மை புரியும்னு சொல்லி சொன்னார். நீந்தலாமா? நீந்தலாமா? கரையில் நின்னால் நீந்த முடியாது, விழுந்துடணும்னா. அது போல் காப்பாற்றுறார், கொடுக்குறார். ஆனால் காலங்கள் மாறும் பொழுது தர்மத்தை அனுஷ்டிக்கின்ற முறைகளும் கொஞ்சம் மாற்றம் அடைந்திருக்கு. ஆகவே சன்னியாசம் என்று சொல்லும்பொழுது இங்கு சன்னியாசம் என்ற ஆசிரமத்தில் என்ன சாதனங்கள் சொல்லப்பட்டுள்ளதோ அந்த சாதனங்களை பின்பற்றினால்தான் அந்த சன்னியாசத்தினுடைய பலன். அந்த சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொண்டு அங்கு சொன்ன சாதனங்களை பின்பற்றவில்லை என்றால் அந்த
வெறும் சந்நியாசத்தினால் பலன் இல்லைன்னு சொல்றார். அது ஏற்கனவே பகவான் சொல்லிவிட்டார். இனி அடுத்த கேள்வி, சந்நியாசம் என்கின்ற ஆசிரமத்தில் என்ன சாதனம் உள்ளது செய்வதற்கு? ஞான யோகம், அதுதான் சாதனம். ஞான யோகத்தை தான் பகவான் சுருக்கமாக இங்கு சொல்ல போகின்றார். அந்த ஞான யோகம் என்பது என்ன? ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஸ்ரவணம் என்றால் கேட்டல் அல்லது குருவிடத்துல கேட்கறது. மனனம் என்றால் கேட்ட விஷயங்கள் ஏற்பட்ட சந்தேகங்களை தீர்த்து கொள்வது, சிந்திப்பது. நிதித்தியாசனம் என்றால் சந்தேகமில்லாத பெற்ற அறிவில் நிற்பது. மூன்றும் தான் சந்நியாச ஆசிரமத்தில் செய்ய வேண்டிய சாதனங்கள். அதுக்கு பேர் தான் ஞானயோகம். அது சாஸ்திரத்தை கேட்டல், ஸ்ரவணம், சிந்தித்தல், மனனம், நிலை பெறுதல், நிதித்தியாசனம். ஆக சந்நியாசேன என்று சொல்லி சொன்னார். ஸ்ரவண மனன நிதித்தியாசனே, இந்த மூன்றும் சேர்ந்த ஞான யோகம். அதை சந்நியாசத்தினால் ஒரு நடைகின்றான்னு சொன்னார். வெறும் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துக்கொள்வதனால் மட்டும் ஒரு மோட்சத்தை அடைவதில்லை. சந்நியாசத்தினால் மட்டும் ஒருவனுக்கு சித்த சுத்தியும் கிடைத்து விடாது. சந்நியாச ஆசிரமத்தில் உள்ள சாதனங்களை செய்வதால் மட்டுமே ஒருவன் மோட்சத்தை அடைய முடியும், சித்தியை அடைய முடியும், முக்தியை அடைய முடியும். ரொம்ப முக்கியம். அதே போல இல்லறத்தில் செல்வதனால் மட்டும் ஒருவனுக்கு சித்த சுத்தி கிடைத்து விடாது. இல்லறத்திலிருந்து கர்மயோகப்படி இல்லறத்தை மேற்கொண்டால்தான் அவனுக்கு அங்கு சித்த சுத்தியானது கிடைக்கும். அதே போலதான் அந்தந்த ஆசிரம வாழ்க்கை முறை, பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாச ஆசிரம வாழ்க்கை முறையில் செய்ய வேண்டிய சாதனங்களை செய்தால்தான் நமக்கு அந்தந்த ஆசிரமத்தினுடைய பலன்கள் கிடைக்கும். ஆசிரம ஆசிரமம் சொல்ற ஞாபகம் வச்சுங்க, வாழ்க்கை முறைன்னு அர்த்தம் இங்க. அவர் நாலாவது ஆசிரமம் வாங்கிட்டார் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? சன்னியாசம் வாங்கிட்டார்னு அர்த்தம். துரியாஷ்ரமம் அப்படிலாம் சொல்லி சாதாரண வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு வழக்கில். ஆக பிரம்மச்சரிய ஆசிரமம் சொல்லி சொன்னா இதுல ஒரு சின்ன கிளாரிபிகேஷன், கல்யாணம் செய்யும் வரைதான் பிரம்மச்சரிய ஆசிரமம் அப்படிலாம் கிடையாது. படிக்கிற வரைக்கும் தான் பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரிய ஆசிரமம் சொல்லி சொன்னா படிக்கிற வரை தான் மாணவ பொருள். ஆகவே இங்கு சந்நியாசம் என்றால் ஞான யோகம், ஞான யோகம் என்றால் ஸ்ரவண மன நிதித்தியாசனம். இவைகளினால் ஒருவன் நைஷ்கர்ம சித்தி அடைகின்றான். இப்ப நைஷ்கர்ம சித்தினா என்ன? சன்னியாசன்ற வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். நைஷ்கர்ம சித்தினா என்ன அர்த்தம்? நிஷ்கர்ம கர்மமற்றது சொல்லி அர்த்தம். செயலற்றது, ஆக்ஷன்லெஸ். செயலற்றது என்றால் கர்மத்தில் அகர்மத்தை பார்த்தல், அகர்மத்தில் கர்மத்தை பார்த்தல். இது எங்க படிச்சோம் சாமி? தெரியலையே, நாலாவது அத்தியாயத்துல. எப்போ? லாங் லாங் லாங்கோ, ஏதோ ஒரு ஜென்மத்துல பார்த்தா பகவத்கீதையோட நாலாவது அத்தியாயத்துல பார்த்திருக்கின்றோம். ஞான கர்ம சந்நியாச யோகம், அந்த கருத்துடைய சாரம்தான் இங்கு நைஷ்கர்மிய சித்தி. ஆத்மா என்றைக்கும் எந்த செயலையும் செய்ததில்லை. ஆத்மா எப்பொழுதும் செயலற்றது. நைவ கிஞ்சித் கரோதி, ஒரு காலம் ஒரு செயலை செய்ததில்லை. ஏமாந்து செயல்பட்டுமானா? இல்லை. ஆனால் அனாத்மாவான உடலும் மனதும் எப்பொழுதும் செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றது. அதை அதனுடைய செயலை நிறுத்தவே முடியாது. அனாத்மாவுக்கு ரெஸ்ட்ன்றதே கிடையாது. உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் செயலை நிறுத்திவிட்டால் என்ன ஆகும்? ஹார்ட் தான் ஃபங்க்ஷன் நிறுத்தினா என்ன ஆகும்? மூச்சு விடுற லங்ஸ் தான் ஃபங்க்ஷன் நிறுத்தினா என்ன ஆகும்? என்ன ஆகும் நமக்கு தெரியும். அது ஆத்மாவுக்கு செயல் என்பதே இல்லை. அதனால் என்ன? ஆத்மாவுக்கு ரெஸ்ட்ன்றதும் கிடையாது. அனாத்மாவும் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருப்பது, அதற்கு ரெஸ்ட் என்பது கிடையாது. அது ஆத்மா என்றுமே நிஷ்கர்மஸ்வரூபம். அனாத்மா என்றைக்குமே கர்மஸ்வரூபம். இதை நாம் புரிந்து கொண்டு நம்ம என்ன பண்ணோம்? நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டால், அந்த எப்பொழுதும் ஒரு செயலும் செய்யாத ஆத்மாவாக நான் இருக்கின்றேன் என்று புரிந்து கொண்டால், நான் என்றைக்கு எந்த செயலும் செய்பவன் இல்லை.
செயலை செய்பவன் இல்லை எனும் பொழுது எந்த செயலின் பலனை நான் அனுபவிப்பவனும் இல்லை என்று நிஷ்கர்மமான ஆத்ம தத்துவத்தை நான் என்று உணர்ந்து அந்த நிலையை அடைதல், அதுவே நைஷ்கர்மிய சித்தி. அகம் ஆத்மா நிஷ்கர்ம, நான் ஆத்மா என்ற நான் ஆத்மா எந்த செயலையும் செய்யாதவனே எனும் அறிவை அடைதல் தான் நைஷ்கர்மிய சித்தி. வார்த்தை பெருசா மறுற்றா போல இருக்கு. இப்போ ஆத்மா நிஷ்கர்ம சொல்லி சொன்னா ஆத்ம ஞானி யாருனா அவனும் என்ன நிஷ்கர்ம, அத அவனும் நிஷ்கர்மமா இருக்கிறான். செயல் செய்யறாரு சொன்னா செயலை செய்வது உடல் மனம் தானே தவிர ஆத்மாவாகி நான் எந்த செயலையும் எப்பொழுதும் செய்யாதவனே. அந்த நிஷ்கர்மியமாக இருக்க அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு, அதுக்கு பேர் தான் என்ன நைஷ்கர்மியம், ஆக்ஷன்லெஸ்னஸ், ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஆக்ஷன்லெஸ்னஸ். ஸ்டேட் என்பது என்ன, மனதில் நம்முடைய மனதில் புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை நிலை, அது செயலற்ற நிலை. ஒரு விதமான செயலும் நம்மிடம் இருந்து ஆத்மாவிடம் இருந்து வராது. காரணம் என்ன, நான் ஆத்மா. சாமி இப்படி சொல்றதே ஒரு செயல் தானே சொல்லி சொன்னா அது அந்த செயலை எல்லாம் செய்வது சொல்வது அனாத்மா, உடல் மனம் நான் இல்லை என்று புரிந்து அதை வெளிப்படுத்தும். அதுதான் நல்ல அறிவில் இருப்ப சொல்ற. ஆக நிஷ்கர்ம என்பது ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு பெயர். நிஷ்கர்மன்னு சொல்லி சொல்றது, நிஷ்கர்மன்னு சொல்றது ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் ஒரு பெயர். ஆனால் அந்த பிரம்மத்தை அடைதல் அதைத்தான் சித்தி சொல்லி சொன்னார். சித்தியை அடைதல், இதற்கு மேல் அடைவதற்கு ஒன்றுமில்லை. இதுதான் பரம புருஷார்த்தம், மேலான லட்சியம், மேலான சாத்தியம், ஒருவன் இறுதியாக அடைகின்ற நிலை. இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப தெளிவான விஷயங்கள். இங்கே நைஷ்கர்ம சித்தி, அதாவது நான் ஆத்மா என்றும் செயலற்றவனே, அனாத்மாவாகிய உடலும் மனம் செயல்பட்டு கொண்டுள்ளது. இப்படிப்பட்ட மோட்சத்தை சந்நியாசத்தினால் ஞான யோக சாதனத்தினால் ஒருவன் அடைகின்றான். அர்த்தம், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தால் ஞான யோகத்தை பின்பற்ற முடியும். ஞான யோகத்தை பின்பற்ற சில தகுதிகள் வேண்டும். அதெல்லாம் முதல் வரியில சொன்னார், அசக்த புத்தி, ஜிதாத்மா, விகதஸ்பிருக, இதெல்லாம் ஞான யோகத்தை பின்பற்றக்கூடியவனுக்குள்ள தகுதிகள். இதெல்லாம் கர்மயோகத்தினுடைய பலன்கள். இந்த கர்மயோகத்தின் பலனாக அசக்த புத்தி, ஜிதாத்மா, விகதஸ்பிருகன் ஆகி ஞான யோகத்திற்கு பெற வேண்டிய பலனை அவன் பெற்றே விடுகின்றான். ஆக மோட்சத்திற்கு தேவையான சாதனம் சந்நியாசம் என்ற வார்த்தையில பகவான் சொல்லியிருந்தாலும் ஞான யோக சாதனங்கள் என்று அர்த்தம். அந்த மோட்சம் என்பது நைஷ்கர்ம சித்தி என்று சொல்லப்படுகின்றது. அந்த மோட்சத்தை பெற அடைய வேண்டிய தகுதிகள் எல்லாம் முதல் வரி. இனி பகவான் அந்த ஞான யோகத்தினுடைய சாராம்சத்தை தான் இனி சொல்ல போகின்றார். 54வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான யோகத்தினுடைய சாரம் மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க. சந்நியாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஞான யோகம். நைஷ்கர்ம என்ற வார்த்தை நான் ஆத்மா, ஒரு செயலும் எப்பொழுதும் செய்பவனும் இல்லை செய்ய போவனும் இல்லை. நான் அகர்த்தா அபோக்தா, ஆரம்பத்துல இருந்து பகவான் சொல்லிட்டு வர்ற அந்த வார்த்தையெல்லாம். சில வார்த்தைகள் மனசுல நல்லா சுவாமி சொல்லி கொடு முடிச்சு போட்டு வச்சுக்கணும்னு சொல்லுவார். இந்த சில பேர் சில நேரத்துல ஞாபகப்படுத்தி முடிச்சு போட்டு வைப்பாங்க பாருங்க, அது இந்த வார்த்தைகள்லாம் மனசுல போகவே கூடாது சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் இந்த வார்த்தைக்குடைய அர்த்தம் மனசுல நின்று இருக்கணும். அபோக்தா என்ன, அகர்த்தா என்ன, கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் அப்படின்னா இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, ஞான யோகம்னா என்ன, கர்ம யோகம்னா என்ன, பக்தி யோகம்னா, சிறிய அளவுக்குன்னா அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நம்ம மனசுல வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சாஸ்திரம் படிச்சா அதுதானே முக்கியம்.
ஆக இந்த ஞான யோகம் என்பது சவண மனநி நிதித்தியாசனம் என்று பார்த்தோம். இதன் சாராம்சத்தை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் கூறப்போகிறேன் என்று சொல்கின்றார். அடுத்த ஸ்லோகம் 50வது ஸ்லோகம். சித்திம் பிராப்தோ யதா பிரம்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா சித்திம் ப்ராப்தோ யதா ப்ரஹ்ம ததாப்னோதி நிபோதமே சமாசேனைவ கௌந்தேய நிஷ்டா ஞானஸ்ய யாபரா. ஞான யோகத்தின் சாரத்தை சொல்லப்போகின்ற என்பதுதான் இந்த ஸ்லோகம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். சித்திம் பிராப்தக யதா பிரம்ம ஆப்னோதி ததா ஆப்னோதி நிபோத. சித்திம் பிராப்த, இந்த இடத்துல சித்தி என்றால் சித்த சுத்தி மன தூய்மை சொல்லி அர்த்தம். சித்தியும் பிராப்தக, மன தூய்மை அடைந்தவன் ஞான யோகத்துக்கு தகுதி அடைந்தவன். ஆக சித்தியும் பிராப்த யதா, எந்த விதத்தில் ஞான யோகத்துக்கு தகுதி அடைந்தவன், எந்த விதத்தில் பிரம்ம ஆப்னோத்தி, ஞான யோகத்துக்கு தகுதி அடைந்தவன் பிரம்மத்தை எந்த விதத்தில் அடைகின்றானோ, யதா ஏன பிரகாரேன, எந்த மார்க்கத்தின் மூலமாக, மார்க்கம் என்றால் இங்கு ஞான யோகத்தின் மூலமாக பிரம்மத்தை அடைகின்றானோ, ததா அந்த முறையை, அந்த ஞான யோகத்துடைய விளக்கத்தை நிபோதமே, மே என்னிடமிருந்து நிபோத, கவனமாக நீ கேட்க வேண்டும். யதா பிரம்ம ஆப்னோத்தி ததா நிபோத, யதா ததா எந்த விதத்திலே எந்த ஒரு சாதனத்தை பின்பற்றி பிரம்மத்தை அடைகின்றானோ அந்த பிரகாரத்தை, அந்த முறையை மே என்னிடமிருந்து, மம வச்சனா என்னுடைய வார்த்தையிலிருந்து உபதேசத்திலிருந்து நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள், கவனமாக கேட்க வேண்டும். சித்த சுத்தியை அடையாமல் ஒருவன் ஞான யோகத்தில் ஈடுபட முடியாது. இல்லை சுவாமி நான் ஈடுபட்டு இருக்கேன்னா நமக்கு சித்த சுத்தி இருக்குன்னு சொல்லி அர்த்தம், அதுதான் உண்மை. இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கேன்னா கேட்க கேட்க அது அந்த தகுதி குறைவை அதுவே கூட நிறைவு செய்து விடும், சரி செய்து விடும், அதுதான் உண்மை. ஆக தகுதி இல்லாமல் இந்த அறிவை பெற முடியுமான்னா பெற முடியும். ஏதோ சில காரணங்களால அப்படிப்பட்ட ஆட்கள் கூட இருந்து பழகி, அல்லது ஒரு படிப்பாக எடுத்து படித்து, அல்லது நம்ம தாத்தாவோ அப்பாவோ அப்படி எதுனா வேதாந்தத்தை படித்து வர இருந்தால் அவர் சொல்ல சொல்ல சிறு வயசில் கேட்டு கேட்டு அந்த அறிவெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த அறிவுடைய பிரயோஜனமாகிய மோட்சத்தை அடைய முடியுமா என்றால் தகுதி இருந்தால் அடையலாம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக சித்தியம் பிராப்தியம், அவன் மன தூய்மை அடைந்து எந்த மார்க்கத்தின் மூலமாக சென்று அவன் பிரம்மத்தை அடைந்தானோ அந்த மார்க்கத்தை என்னிடம் இருந்து கேள். அர்ஜுனனுக்கு ஒரு பயம் வரலாமா? இப்போ கீதையே ஆரம்பித்து ரொம்ப நேரம் ஆகுது, பகவான் மறுபடியும் ஞான யோகத்தை ரொம்ப பெருசாக சொல்லிக்கொண்டு போவாரோ, அதுக்கு ரொம்ப நீண்டுடுமோ. அதில் பகவான் சொல்கிறாரா, ரெண்டாவது வரையில் பாருங்க, சமாசேனைவ, மிக சுருக்கமாக தான் சொல்ல போகிறோமா, சாராம்சத்தை தான் நான் சொல்ல போகின்றேன் இல்லையா. இல்லை அர்ஜுன மறுபடியும் ஒரு முறை விஸ்தாரமாக சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டாலும் கூட மறுபடியும் பகவான் இப்படி விஸ்தாரமாக சொல்ல அவர் தயாரா இல்லை, அதையும் இங்க சொல்லிடுறார். சமாசேன, மிக மிக சுருக்கமாகத்தான் சொல்ல போகின்றேன், என்னுடைய வசனத்தை கேள், நான் சாராம்சத்தை பிழிந்து கொடுக்கின்றேன். அடுத்த பகுதி பாருங்க, நிஷ்டா ஞானஸ்ய யா பரா, இதை எப்படி படிக்கணும், யா என்ற சொல்லை எடுத்து யா பிரம்ம பிராப்தி என்று போட்டுக்கணுமா, எந்த பிரம்மத்தை அடைதல் என்பது யா பிரம்ம பிராப்தி, யா என்றால் எந்த என்று பொருள், அதனோட பிரம்ம என்ற சொல்லி சேர்த்துக்கணுமா, எந்த ஒரு பிரம்மத்தை அடைதல் ஆனது யா பிரம்ம பிராப்தி சா, அது ஞானஸ்ய பராநிஷ்டா, இது ஞானத்துடைய மேலான இறுதியான முடிவு அல்லது பலன்.
இங்க நிஷ்டா நிஷ்டா என்ற சொல்லுக்கு பிரயோஜனம் சொல்லி அர்த்தம். பிரயோஜனம் சில வார்த்தைகளுக்கெல்லாம் அந்த அர்த்தத்தை சரிப்படுத்தணும்னா இதுக்கு இந்த இடத்துல இதுதான் அர்த்தம். அதுக்கு பெரியவங்க நிறைய விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க, நாம இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும். நிஷ்டா என்ற அங்க பலன், ஞானஸ்ய நிஷ்டா ஞானத்தினுடைய பலன், பர மேலான ஞானத்தினுடைய இறுதி பலன் அது என்ன, பிரம்மத்தை அடைதல். அவ்வளவுதான் ஞானத்தினுடைய இறுதி பலன் என்னென்ன, பிரம்மத்தை அறிதல் அடைதல். எந்த ஒரு பிரம்மத்தை அடைதல் என்று ஒன்று இருக்கின்றதோ அது ஞானத்தினுடைய மேலான பலன், இறுதி முடிவு. இங்கு பகவான் என்ன சொல்றாரா, ஞானத்தினுடைய இறுதியான பலன் என்ன, இறுதியான பிரம்மத்தை அடைதல். அவ்வளவுதான். ஒரு ஞானம் நம்மிடம் இருக்கு, அந்த ஞானம் எப்பொழுது முழுமை அடைகின்றதான், அந்த ஞான பலனை முழுமையாக அடையும் பொழுது அறிவிருந்து பயன் என்ன பிரயோஜனம் அதான் சொல்றேன். அதுவரை நம்மகிட்ட இருக்க அறிவு வந்து பயன் தரலன்னா அந்த அந்த அறிவு ஞானம் குறைவுடையது தான் அல்லது ஏட்டு சுரக்காதான் சொல்லிட்டுறான். கோபப்படக்கூடாது ஒரு அறிவு, கோபப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், அந்த அறிவு இருக்கு பயன்படலன்னு அர்த்தம். இருக்கு, ஏதோ எழுதுனது போல நோட்டில் இருக்காப்பல இருக்கு. ஆக எல்லா அறிவையும் ஒருவர் அடைந்தும் அதன்படி வாழவில்லை என்றால் என்ன பலன். இங்கு ரொம்ப அழகா ஆச்சாரியர் ஆதிசங்கர் சொல்றார், ஞான பரிபாகம் ஆகவில்லை, பக்குவம் இன்னும் அடையவில்லை, மனப்பரிபாக காலம்தான் ரொம்ப முக்கியம். தாய்மார் மனப்பரிபாகம்தான் ஆகவில்லையோ. ஆக பகவான் ஞானத்தின் மேலான நிலை என்பது அந்த பிரம்மத்தை அடைவதுதான் ஞானம் என்றால், பிரம்மத்தை அடையும் பொழுது நம்மை அதனுடைய நிலையில் பூர்த்தி அடைய வைப்பது எதுவோ அது, அதற்கு மேல் அங்கே வேற ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. அதற்கு முன் ஞானம் இருந்ததா, இருந்தது. அதுவும் சந்தேக விபரியம் இல்லாமல் இருந்ததா, அப்படியும் இருந்தது இல்லையா. ஆனால் ஞானத்தில் நிஷ்டை கூடவில்லை. ஆக இங்கு பகவான் சொல்லுவது, ஞானம் அதனுடைய உச்சகட்டத்தை அடைதல் என்பது உன்னை பிரம்மத்தில் சேர்த்து வைப்பதுதான் அல்லது சேர்த்து வைக்கும் பொழுதுதான் என்கின்ற மாதிரி தான் இங்க சொல்லியிருக்கின்றார். பிரம்மத்தை அடையாத வரைக்கும் ஞானம் உச்சகட்டத்தை அடையவில்லை என்று பொருள். யா எந்த ஒரு பிரம்மத்தை அடைதல் என்பது சா அது ஞானத்தினுடைய மேலான உச்சகட்டம். ஆக இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்லிய கருத்து, மன அசுத்தியை உடையவன், இங்கே ஞான யோகம் சொல்லி சொல்லலை, எந்த ஒரு வழியின் மூலமாக சென்று பிரம்மத்தை அடைவானோ அந்த வழியை சுருக்கமாக சொல்லி தருகின்றேன் கேள். அடுத்த மூன்று ஸ்லோகங்களில் 51, 52, 53 பகவான் ஞான யோகத்தினுடைய சாராம்சத்தை மீண்டும் சொல்லுகின்றார். இதுவே ஞான யோகம் என்று குறிப்பிடுவார். 54 ஞான யோக பலனை சொல்லி ஞான யோக சாரத்தை நிறைவு செய்வார். குறிப்பாக இந்த மூன்று ஸ்லோகங்களும் ஞான யோகத்தின் சாராம்சம் நாளை வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன், திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹ ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம்.